இந்திய சமூக நல அமைப்பான ICWO சென்னையில் விபச்சார தொழில் அதிகரித்துள்ளதாகவும் அதில் 6000 பேருக்கு மேல் ஈடுபட்டுள்ளதாகவும் இவர்களது மாத வருமானம் மட்டும் 3.5 கோடி என்று திடுக்கிடும் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையில் சென்னையில் தற்போதைய விபச்சார தொழில் பெருமளவு அதிகரித்து வருவதாகவும் அது மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற பெருநகரங்களை விட அதிக அளவில் பெருகி வருகிறது என்றும் கூறியுள்ளனர். முன்பெல்லாம் இதற்கான விடுதிகள் போன்றவை மறைமுகமாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது குடியிருப்பு பகுதிகள், கார்கள் போன்றவற்றில் கூட நடைபெற்று வருகிறது. ஆடம்பர வாழ்வு, குடும்ப சூழ்நிலை போன்ற காரணங்களுக்காக இந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் தங்கள் கஸ்டமர்களை தொடர்பு கொள்ள விஞ்ஞான வளர்ச்சியான சோசியல் நெட்வொர்க்குகளையும் பயன்படுத்துகின்றனர். இத்தொழிலில் கணிசமான அளவு படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்தொழிலில் வெளிமாநிலத்தவர், வெளியூர்களைச் சேர்ந்தவர்களே அதிகம். இத்தொழிலில் மட்டும் மாதம் 3.5 கோடி ரூபாய்க்கு மேல் புரளுகிறது என்பது இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல். நன்றி.